வணக்கம். வெற்றி பல் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் மேனகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஞானப்பல். இப்போ ஞானப்பல்னா என்ன, அது எந்த வயசில் நம்ம வாயில் முளைக்கும், அது என்னென்ன பிரச்சனைகள்லாம் தரும், அதை எடுக்கணுமா, கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, ஞானப்பல்ன்றது வந்து நம்ம வாயிலேயே கடைசியாக இருக்கக்கூடிய பல். நம்ம வாயில் அது மொத்தம் நாலு பல் இருக்கும். மேலே ரெண்டு பல் இருக்கும், கீழே ரெண்டு பல் இருக்கும். இந்த நாலு பல்லுமே 17 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே நம்ம வாயில் முளைக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பார்க்கையில் கீழே உள்ள ரெண்டு பற்கள் வந்து ரொம்ப அதிகமான தொந்தரவை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எல்லா பல்லுமே வந்து எலும்பிலிருந்து உருவாகி மேலே வர வர ஈறுகளை கிழிச்சிட்டு வெளியில் வரும். இப்போது 12 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே மித்த பற்கள் எல்லாமே வந்து நம்ம வாயில் முளைச்சிருக்கோம். அந்த ஸ்டேஜில் எலும்போட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வலியோ எதுவும் வீக்கமோ அந்த மாதிரி எதுவும் பெருசாக தெரியாது. அது சிலருக்கு இருக்கும், ஆனால் அது பெருசாக தெரியாது. ஆனால் இந்த கடைசி ஞானப்பல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வளர்கிறதுக்கு 17 வயசு ஆகுது. அப்போ இந்த 17 வயசில் எலும்போட வளர்ச்சி எல்லாமே கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்கும். அந்த நேரத்தில் எலும்பு வளர்ச்சி இல்லாதனால நம்மளுக்கு இடம் பத்தாமல் இருக்கும்போது இந்த பல்லு வளர ஆரம்பிக்கும்போது நம்மளுக்கு வலி ஏற்படுது. சிலருக்கு வந்து இந்த பல்லு வளராமல் உள்ளே கூட இருக்கும். இந்த பல்லு வந்து முளைச்சாலும் முளைக்கலனாலும் எந்த ஒரு தொந்தரவும் தரலை அப்படின்னா நம்ம அந்த பல்லை எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பல்லில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இந்த பல்லு வந்து பாதி முளைச்சிருக்கு பாதி முளைக்காமல் இருக்குது அப்படின்னா அதில் பாதி பல்லை வந்து எரிள் வந்து மூடி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பாதி பல் வெளியில் வந்துருச்சு, பாதி பல் இன்னும் எலும்புக்குள்ளே இருக்குது, அந்த பாதியை வந்து நம்மளுக்கு எரிள் மூடி இருக்கும். அந்த எரிள் வந்து அந்த எரிலுக்கும் இந்த பல்லுக்கும் நடுவில் சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே சாப்பாடு சிக்கிட்டு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த எரிலில் வந்து கொஞ்சம் வீக்கம் ஏற்படும். அதே அந்த எரிள் வந்து கொஞ்சம் வீங்கி இருக்கும்போது மேலே உள்ள பல் வந்து அந்த எரிலில் முட்டை முட்டை இன்னும் அந்த வீக்கம் பெருசாகி வலி ரொம்ப அதிகமாகும். அதே வலி வந்து நம்மளுக்கு எலும்புலையும் தெரியும், ப்ளஸ் காது கிட்ட தலையிலையும் கூட தெரியும். அடுத்ததாக இந்த சாப்பாடு சிக்கி சிக்கி இந்த பல்லை வந்து சொத்தையாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சொத்தை வந்து ரொம்ப ஆழமாக போச்சு அப்படின்னா பல்லில் அதிகமான வலி வரும். பல்லுக்கு கீழே சலம் வைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட வரும். இப்போது ஈறுகளில் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, அந்த ஈறுகளில் அந்த சின்ன பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அப்படியே சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பல்லில் சொத்தையாயிடுச்சு அப்படின்னா அந்த பல்லை வந்து எடுக்கிறது தான் ஒரே வழியாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த பல்லுக்கு வேர் சிகிச்சையோ வேறு ஏதோ ட்ரீட்மெண்ட்டோ நம்ம பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எதையும் உள்ளே கொண்டு போய் கடைசி பல் வரைக்கும் கொண்டு போய் பண்ணுறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் வலி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த பல்லை எடுக்கிறது தான் ஒரே வழியாக இருக்கும். அடுத்ததாக அந்த பல் நேராக உள்ள டைரக்ஷனில் வளராமல், நேர் திசையில் வளராமல் பக்கத்தில் உள்ள பல்லை நோக்கியோ இல்லை அதுக்கு எதிர் நோக்கியோ வளர்ந்துச்சு அப்படின்னா அப்போவும் அந்த பல்லை எடுக்கிறது தான் ஒரே வழியாக இருக்கும். சில நேரத்தில் அந்த பல் ஃபுல்லாக முளைக்காமல் உள்ளேயே இருந்துட்டும் அந்த இடத்த அந்த பல்லை சுற்றி ஒரு வெற்றிடத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா முகத்தில் வீக்கம் வர்றது இல்லை எரிலில் வீக்கம் வர்றது இந்த மாதிரி கூட செய்யலாம். இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பல்லை வந்து கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்போது அந்த பல்லை எடுக்கிறதும் வந்து நம்ம நார்மலாக முன்னாடி இருக்கிற பல்லை எடுக்கிற மாதிரி எடுத்துட முடியாது. கடைசி பல்லுங்கிறனால எலும்பு எல்லாத்தையும் கொஞ்சமாக குறைச்சிட்டு அந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து முடிச்சுட்டு கண்டிப்பாக தையல் போட வேண்டியது இருக்கும். தையல் போட்டுட்டால் ஒரு 1-2 நாளைக்கு மட்டும் லேசாக வீக்கம் வந்து தான் சரியாகும் கண்டிப்பாக. அடுத்து ரத்தம் வர்றதும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக சரியாயிரும். ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வீக்கம் எல்லாம் சரியாகி வலி எல்லாமே ஃபுல்லாக குறைஞ்சிரும். ஒரு 10 நாளில் அந்த தையல் பிரிச்சிடலாம் கண்டிப்பாக. இப்போது இந்த ஞானப்பல்லை எடுத்தால் சிலருக்கு மட்டும் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னது பார்த்துடலாம். இப்போது இந்த ஞானப்பல்லை எடுத்த சைடில் வந்து கன்னத்தில் ஃபுல்லாக ரத்தம் கட்டின மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு இருந்துட்டு சரியாயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல. இதுக்கு மேலேயும் இருக்குன்னா லேசாக வெதுவெதுப்பான தண்ணியில் ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே சரியாயிடும். அடுத்து ஒரு வாரத்துக்கு மேலேயும் இந்த ரத்தக்கட்டு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா சீக்கிரமாகவே டென்டிஸ்ட் கிட்ட பார்த்துட்டு சரி பண்ணிக்கிறது நல்லது.
அடுத்து நர்வ் இன்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். நர்வ் இன்ஜரினா அந்த பல்லுக்கு கீழே ஒரு நரம்பு வந்து பாஸ் ஆகும், அந்த பல் வந்து நரம்புக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த பல்லை எடுக்கும்போது அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா இந்த பக்கத்தில் உள்ள உதடு, கண்ணோ, நாக்கு, எரில் கிட்ட எல்லாமே வந்துட்டு உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான், ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக சரியாயிடும். அடுத்து ட்ரை சாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை சாக்கெட்னா என்னென்னா அந்த பல்லு எடுத்த இடத்துல ரத்தம் வந்து உறைஞ்சிருக்கும். அந்த ரத்தம் வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு பல் எடுத்து ஒரு 3 நாளைக்குள்ளே நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து எச்சில் துப்புறது, வாய் கொப்பளிக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ரத்தம் உறைஞ்சது வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி வெளியில் வந்துருச்சு அப்படின்னா எலும்பு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் போது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பல் எடுத்து 3-4 நாளைக்கு அப்புறம் வலி ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா இது ட்ரை சாக்கெட்குள்ள அறிகுறியாக கூட இருக்கலாம். இதை வந்து சீக்கிரமாகவே பார்த்து சரி செஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஞானப்பல்க்கு மட்டும் கிடையாது, எந்த பல் எடுத்தாலுமே வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து வாய் கொப்பளிக்கிறது, எச்சில் தொப்புறது பண்ணக்கூடாது. இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.